கோரைக்கிழங்கு இதுக்கு கோரை கிழங்கு, அந்த கிழங்கு வந்து நிலவேம்பு குடிநீரில் சேருது. அதாவது நிலவேம்பு கஷாயம் கொடுக்கும்போது காய்ச்சல் இருக்கவங்களுக்கு வந்து உடம்பையும் தேற்றக்கூடிய ஒரு ஒரு கூட்டு பொருளாக தான் நிலவேம்பு கஷாயம் இருக்குது. சரிங்களா, காய்ச்சலப்போ உடம்பு சோர்ந்து போயிருக்கு, கஷாயம் மட்டும் குடிச்சிட்டே இருந்தால் எப்படி தேருவாங்க அப்படின்னு கிடையாது. அந்த கோரைக்கிழங்கு அப்படின்னு இருக்குது அந்த பொருள் இருக்கிறதுனால அதுக்கு ஊட்டமுள்ள ஒரு பொருளாகவும் இந்த நிலவேம்பு கஷாயம் வந்து இருக்குது. நிலவேம்பு தனியாக கொடுக்க வேண்டாமல் சூரணமாக கொடுக்கலாம். நிலவேம்பு குடிநீர் சூரணம், நிலவேம்பு குடிநீரில் 9 வகையான சரக்குகள் இருக்குது. நாளைக்கு நீங்கள் நிலவேம்பு கஷாயம் செய்வீங்க, அப்போது அந்த ட்ரக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. வெறும் கோரைக்கிழங்கு மட்டும் இடித்து சூர்ணமாக பண்ணிக்கிட்டு அதை டெய்லி சாப்பிட்டு வந்தாலே குதிகால் வாதம்னு சொல்லுவாங்க. அந்த குதிகாலில் அதிகப்படியான வலி இருக்கும் ஒரு சிலருக்கு, குதி வாதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த மருந்து வந்து வெறும் கோரைக்கிழங்கு மட்டும்தான். அந்த இலையை மட்டும் இப்போ சூரணம் பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி தொடச்சு ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த வலிகள் வந்து சரியாகும். நெருஞ்சில் இது பார்த்துருக்கோம் இல்லையா, இது சிறு நெருஞ்சில், இது யானை நெருஞ்சில்னு சொல்லக்கூடிய பெரிய நெருஞ்சில் இது.